சபாம் இந்த வாய்ப்பை கொடுத்த வெஸ்டிஜ் நிறுவனத்திற்கும் இதை கற்று கொடுத்த ஆர்எஸ் விண்ணஸ் அகாடமி சிஸ்டத்திற்கும் என்னுடைய குழு நண்பர்கள் அனைவருக்கும் நான் முதல்கண் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த பிஸ்னஸ் வர்றதுக்கு முன்னாடி துவாக்குடியில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது. அப்போ நான் இதில் இருக்கிற அல்சர் ப்ராப்ளம் இருந்தது, இதில் இருக்கிற அலவேரா ப்ளஸ் கொலஸ்ட்ராம் இருந்து ரெண்டு ப்ராடக்ட் எடுத்தேன். 5 வருஷமாக இருந்த ப்ராப்ளம் 3 மாதத்தில் சரியாச்சு. அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட்டை கொடுத்த ஒரு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் என்னோடய நண்பர்கள் உறவினர்கள் இவங்க மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்து 206 ரூபாயில் ஆரம்பித்த வருமானம் அதிகபட்சமாக 1 லட்ச ரூபாய் வரைக்கும் இதில் வருமானம் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து 4 முறை வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கேன். கடைசியாக போன டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் குரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொகுசு கப்பலில் ஃபேமிலியோட போயிட்டு வந்தேன். ஓகேங்களா? அடுத்து வந்து 10 லட்ச ரூபா மதிப்புள்ள வேகனார் கார் எடுத்திருக்கேன் இந்த வாய்ப்பின் மூலியமாக. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன ஆகணும், எவ்வளோ பெரிய ஆளாகணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைசி காலத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக மாறணும் அப்படிங்கிறத ஒரு 12வது படித்த பையன்கிட்ட கேட்டால் அந்த பையன் சரின்னு சொல்லியிருந்தான். அவன் சொல்கிற சஜஷனை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்குவீங்களா? 60 வருஷ வாழ்க்கையில், 60 வருஷ வயசுல நீங்க என்ன ஆக போறீங்கிறத ஒரு 12வது முடிச்ச பையன் சொல்றத நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டோம் இல்லையா? 12வது முடிச்சோடனே உங்க வீட்டுல இருக்க பையன்கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்க? என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவே நீ ஆகலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு நாயம், உங்க பையனுக்கு ஒரு நாயமா? 12வது படித்த பையனுக்கு வாழ்க்கையை பற்றி என்ன தெரியும்? இன்றைக்கி நீங்கள் என்னவா இருக்கீங்க, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்க, நீங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் நீங்கள் அந்த காலத்தில் எடுத்த முடிவு தான். இன்றைக்கி நீங்கள் எப்படி மாறி நிற்கிறீங்க? ரெண்டாவது, நமக்கு இருக்கிறதே கம்மியான அறிவு தான். நமக்கு வந்து ஒரு முழுமையான சிந்தனையோ முழுமையான அறிவோ நமக்கு இல்லை, எல்லாமே ஒரு லிமிட்டட் மைண்டில் தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போ யார் சொன்னா சரியா இருக்கும், யாரு வந்து உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு முடிவு எடுக்கும் போது முடிவு எடுக்கணும்னு சொன்னா சரியா இருக்கும்? வெற்றி பெற்றவங்க மட்டும் இல்ல, அவர் எந்த வயதுல வெற்றி பெறாரு, அதாவது வாழ்க்கையில பல படிநிலைகளை கடந்து அவர் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத பார்த்து நமக்கு அந்த விஷயத்த சரியா சொன்னா கரெக்டா இருக்கும் இல்லைங்களா? அப்படிதான் ராஜன் சார் வந்து 65 வயசுல இன்னைக்கு நமக்கு இந்த வாய்ப்பை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு வந்திருக்கிற புதுசா வந்திருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பிஹெச்ல ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் அப்படின்னா நீங்க எவ்வளவு பணம் கட்டுறதுக்கு தயாரா இருப்பீங்க? 1.5 லட்சம் சம்பளம் தான், எவ்வளவு பணம் கட்ட தயாரா இருப்பீங்க? எவ்வளவு வேணாலும் பணம் கட்ட இன்னைக்கு நம்ம தயாரா இருக்கும். ஒரு கவர்மெண்ட் வேலை செஞ்சா, ஆக அந்த வேலை செஞ்சவர் தான் அந்த வாய்ப்பை விட வெஸ்டீஜ் வாய்ப்பு மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லி செஞ்சும் காமிச்சிருக்காரு. ஓகேங்களா? அவர் மட்டும் வெற்றி அடையல, அந்த குழுவுல இருக்க நிறைய பேரை வெற்றி அடைய வச்சிருக்காரு. அவர் மட்டும் சம்பாதிக்கல, குழுவுல இருக்கிற நிறைய பேரை சம்பாதிக்க வச்சிருக்காரு. ஆக்சுவலா எப்பயுமே நம்ம 12வது படிச்ச பையனோட டிசிஷனை தோல்ல தூக்கிட்டே அலைய கூடாது. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எங்க வேலை செய்யறேன் தெரியுமா அப்படின்னு, இதெல்லாம் யார் சொல்றது? 12வது படிக்கும் போது அந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்த முடிவு தான் இன்னைக்கு வந்து இங்க நிக்கிறீங்க. இப்ப நீங்க யங்ஸ்டர்ஸா இருந்தா உங்களோட வாழ்க்கை நீங்க அப்படிதான் பார்க்கணும். ஆக நீங்க யார் அப்படிங்கிறது நீங்க இல்ல, அந்த வயசுல தீர்மானிச்ச விஷயம்தான் நீங்க இப்படி மாறி நிக்கிறீங்க. ஆக இதுல வெற்றி அடைஞ்சவங்க, இதுல பெரிய சக்சஸ் அடைஞ்சவங்க அவங்க சொல்ற விஷயங்களை சரியா நீங்க ஆராய்ஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் மாறி மாறும். விஷயங்கள் தேங்க்யூ.